தமிழாடெக் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொதுமக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இந்த வீடியோவின் வாயிலாக சொல்ல போகிறேன். ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, உழவன் ஆப்பில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ உழவன் ஆப்பை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. வேளாண்மை செய்திகள் 11 ஆகஸ்ட் 2021 அப்படின்ட்டு. இதில் ஒரு தனி விவசாயிக்கு ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம் வைப்பதற்காக 45,000 மானியம் தரோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் உழவன் ஆப்பில் போய் நேரடியாகவே நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது எப்படி பார்க்கணுங்கிறதையும் சொல்கிறேன். ஒரு 45,000 ரூபா ஒருங்கிணைந்த பண்ணை திட்டத்திற்கு ஆடு மாடு கோழி வளர்ப்பதற்கு மற்றும் பண்ணை வைப்பதற்கு தேனி வைப்பதற்கு மற்றும் பில்லுலாம் வளர்த்து நீங்கள் ஒருங்கிணைந்த பண்ணை திட்டமாக வந்து விவசாயத்தை மேற்கொள்கிறதுக்காக 45,000 மானியம் தரோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதை பற்றின முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் உங்களுக்காக சொல்ல போகிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புது நண்பர்கள் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போஸ்ட் பண்ணக்கூடிய இது போன்ற அரசு சார்ந்த தகவல்கள் டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த திட்டத்தோட பேர் ஒருங்கிணைந்த பண்ணை திட்டம். அன்பார்ந்த விவசாயிகளே, விவசாய பெருமக்களே, ஆண்டு முழுவதும் வேலை வாய்ப்பையும் குறைந்த முதலீட்டில் அதிக வருமானத்தை பெருக்கும் ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் தேசிய வேளாண் வளர்ச்சி திட்டம் மற்றும் மானாவரி பகுதி மேம்பாடு ஆகிய திட்டத்தின் கீழ் இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டத்தில் எது எதற்கெல்லாம் வந்து மானியம் தராங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பயிர் சாகுபடியுடன் கறவை மாடு, எருமை மாடு, ஆடு, செம்பரி ஆடு, நாட்டுக்கோழிகள், தீவன பயிர்கள், பயன் தரும் மரக்கன்றுகள், பழமரங்கள், தேனீ வளர்ப்பு மற்றும் ஊட்டச்சத்து தோட்டம் ஆகிய இனங்களுக்கு 50% மானியம், அதாவது அதிகபட்சமாக 45,000 வரைக்கும் மானியம் தரோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நீங்கள் ஆடு மாடு கோழி வளர்ப்பதற்கு 50% மானியம், அதற்கு பில் வளர்க்குறதுக்கு, தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, தேனீ வளர்ப்பதற்கு, இது போன்ற விஷயத்துக்கெல்லாம் வந்து 50% மானியம் தரோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதிகபட்சமாக 45,000 ரூபா வரைக்கும் உங்களோட பண்ணையத்தில் அதிகபட்சமாக 50% மானியம், அப்படி இல்லைன்னா 45,000 மானியம், எது குறைவோ அதை வந்து உங்களுக்கு மானியமாக தருவாங்க. ஒரு தனி நபருக்கு பண்ணையம் வைப்பதற்காக 45,000 ரூபா அப்படிங்கிறத நிர்ணயிச்சிருக்காங்க. இதை செயல்படுத்துவதற்கு எந்தெந்த மாவட்டத்துக்கெல்லாம் அனுமதி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஒருங்கிணைந்த பண்ணையம் திட்டம் செய்வதற்காக சென்னை, நீலகிரி, கன்னியாகுமரி இந்த 3 மாவட்டத்துக்கும் கிடையாது, மற்ற 35 மாவட்டங்களுக்கு இதற்கான அறிவிப்பு வந்து வெளியாகி இருக்கிறது. இதை உடனடியாக எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க. இதை எங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலம் நிலத்தடி நிலையான வருமானம், நிலவளம் பெறுவதுடன் விவசாய குடும்பங்கள் ஊட்டச்சத்து பாதுகாப்பும் உறுதி செய்யப்படுகிறது. விவசாயிகளோட வருமானத்தையும் இரட்டிப்பாக்குறாங்க. அதே நேரத்தில் ஊட்டச்சத்து நிறைந்த பயிர் வகைகளை பயிரீடு செய்வாங்க. அதே நேரத்தில் ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்த்து அவங்களுக்கும் இரட்டிப்பு வருமானத்தை பெறுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. இதற்காக அரசு வந்து முயற்சி செஞ்சுருக்காங்க. இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த திட்டத்தில் எப்படி விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த திட்டத்தில் விண்ணப்பிக்கிறதுக்காக உங்களூர் தோட்டக்கலைத்துறை அதிகாரியை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இதற்கான அப்ளிகேஷன் தருவாங்க. இதற்கான மானியத்தை எப்படி கிளைம் பண்ணுறது அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க. உங்களூர் தோட்டக்கலைத்துறை அதிகாரி அப்படின்னா உங்களூர் வெட்டினரி ஆஃபீஸரை போய் கேட்டுக்கோங்க. இது உழவன் ஆப்பில் தான் வந்திருக்கு. உழவன் அப்ளிகேஷனை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிட்டு அதில் நியூஸ் அப்டேட்னு இருக்கும். அந்த நியூஸ் அப்டேட்டை உள்ளார போய் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள என்ன மாதிரியான ஸ்கீம்ஸ்லாம் வருதுங்கிறத நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பார்த்துட்டு மற்ற விவசாயிகளுக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் உடனடியாக ஷேர் பண்ணுங்கள், உடனடியாக பயன்பெறுங்கள். மேலும் இது போன்ற அரசு சார்ந்த தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக நம்ம சேனலை தொடர்ந்து இணைந்தீர்கள். நன்றி, வணக்கம்.